நம்ம தேசத்துல யாரா இருக்கட்டும் துக்கம் இருக்கப்படாது. ஆமா, இவன் ரந்திதேவன் காட்டான் சுவாமி வந்து என்ன வேணும் நாள் ஆர்த்திம் பிரபத்தே கில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவந்திய துக்கா. எல்லாருடைய உள்ளையும் நான் பூரணும், எல்லாருடைய துக்கத்தையும் நான் வாங்கி அனுபவிக்கணும், எல்லாரும் துக்கம் இல்லாம நல்லா இருக்கணும் நாள். அப்படி ராஜாக்கள்லாம் அப்படி வேண்டியிருக்காள். நாம் ஏதோ வாக்குனால சொன்னா நடக்கிற பட்சத்துல அதை செய்யப்படாதா? ஆர்த்திம் பிரபத்தியே அகில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவந்திய துக்கா சொல்றாள். நம்ம நம்ம சாஸ்திரங்களை தவிர மனசாந்திக்கு வேற மார்க்கமே இல்லை. தம்பதிகள் ஒற்றுமையா இருப்பதற்கு அம்பாள் ஆராதிக்கணும். அந்த ஆராதனை கிரமத்தை கூட நான் ஜெயமங்கல ஸ்தோத்திரத்தில் எழுதியிருக்கேன். ஏன்னா ரொம்ப குடும்பங்கள்ல கோளாறு இருக்கு, அது நிவர்த்தியாகட்டும்னு வெள்ளி செவ்வாயில பூஜை பண்றது. பிடி ஸ்திரீகள் பூஜை பண்ணினா பர்த்தாவும் பத்னியும் ஒற்றுமையா இருப்பாள். அவன் ஒத்துருக்கொத்தாவது அன்பு ஏற்பட்டு போயிடும் அப்படி சொல்றாள். இன்னும் சந்ததி நிறைய வேணும், நல்ல குழந்தைகள் வேணும்னா பித்திருக்கடன்னா அமாவாஸ்யாதிகள்ல நிறைய தானம் பண்ணி இரண்யேத்து சத்துர்குணம் நாள் இரணிஸ்ராத்தமா பண்றதுலவும் நிறைய கொடுக்கணும். இரணிஸ்ராத்தம் இல்லாமல் ஒருவன் தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்றாள். இரணிஸ்ராத்தமா தான் பண்ணணும், நிறைய கொடுக்கணும், பூமூல்யமா கொடுக்கணும். அப்படி பண்ணினா தந்தும் தன்வன் பிதிருஜேது பித்திருக்களை ஜிக்கணும் நாள். வித்யா காமஸ்து கிரீஷம் வித்யா காமனா இருந்தா பரமேஸ்வரன் ஆராதிக்கணுமாம். ஈசானஸ்வரூ வித்யானாம்னு ரூபாபிகாமனாயிருந்தா கந்தர்வாள பூஜை பண்ணமாம். ரூபாபிகாமோ கந்தர்வானே ஸ்ரீகாமோப்சரவுர்வசி கந்தர்வனை பூஜை பண்ணணமாம். கந்தர்வ பூஜை வேதம் சொல்லியிருக்கு கல்யாணத்துல, அதுக்காகத்தான் கந்தர்வ பூஜை ஆவாகனம் பண்ணி எல்லாம் பண்ண சொல்லியிருக்காள். மூணு நாளைக்கு பூஜை பண்ணி அந்த அபரராத்திரியிலே வடிகாலம் சேஷவத்துக்கு முன்னாடி அவனை பிரார்த்திச்சு தம்பதிகள் க்ஷேமமா இருக்கணும்னு நீ அனுகிரகம் பண்ணிட்டு போகணும்னு காக்குறது. தம்பதியோட உத்தரக்குத்தர் நன்னா இருக்கா போல தோணும்னே, அவன் கருப்பா இருந்தா கூட ஷேப்பா இருக்கா போல அந்த அம்மாக்கு தோணும், அந்த பொண்ணுக்கு தோணும். இல்லை இப்ப எல்லாம் அம்மா கல்யாணமா இருக்கிறதால அம்மானு வருது வாயில. இந்த ஊர்ல அம்மான்னு சொன்னா உங்களுக்கு அர்த்தமாகாது இல்லையா? அந்த பொண்ணுக்கு அப்படி தோணும், அந்த பையனுக்கும் அப்படி தோணும். அவ கருப்பா இருந்தாலும் படிக்காதவன் இருந்தாலும் அவன் நன்னா இருக்கா போல தோணும். அதுக்காக கந்தர்வ பூஜையை கல்யாணத்திலேயே உண்டு விதிச்சு கொடுத்துருந்தேன் மந்திரம். ரூபாபிகாமோ கந்தர்வானே ஸ்ரீகாமோர்வசி ஸ்ரீகாமனாயிருந்தா ஊர்வசிய பூஜை பண்ணினா போரும் திவ்ய ஸ்திரீகளை பிழாம். இப்படி ராஜ்ய காமோ மகனே ராஜ்ய காமனாயிருந்தா மனுப்பிரபதிகளை உபாசினாள். ஆறையாவது கடுக்கு நிருதிக்கு அதிபதி அவனை பூஜை பண்ணிருந்தாள். நிருதிம் துவபிச்சரஞ்சேதே அகாமஹா சர்வகாமோ வா மோட்சகாமௌதாரஜீ தீவிரேண பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். ஒண்ணு வேண்டாம்னு ஒருத்தனுக்கு தோணித்தது, அல்லது எல்லாம் வேணும்னு தோணித்தது, அல்லது மோட்சம் வேணும்னு தோணித்தது, இந்த மூணுல எது வேண்டுமானாலும் சாட்சாத் பரமாத்மா நாராயணனே ஜீன்னாள காமா சர்வகாமோ வா மோட்சகாமௌதாரஜீ. நம்மூர் கணக்கு பிள்ளைகிட்ட போய் கேட்டா நம்மூரு பட்டா நம்பர் தான் இருக்கும். ஆமா, ராஜாராம் கிட்ட மாயூரத்தில் போய் கேட்டா எல்லாத்தையும் கொடுப்பாள். அங்க போய் கேட்டா எல்லாம் இருக்கும் அவள்கிட்ட. எல்லா ஊர் பட்டாவும் அந்த தாலுகா ஆபீஸ்ல போய் கேட்டா கிடைக்கும். அது மாதிரி நாராயணன் அங்க போனா எல்லாம் கிடைச்சுடும். அகாம சர்வகாமோவா மோட்சகாம உதாரதி. அவன் எத்தனையோ நதி இருக்கு, நதியில போய் ஸ்நானம் பண்ணினா கொள்ளடத்துல ஸ்நானம் பண்ணினா மூணு கிருஷ்ண பலம் கிடைக்கும். சமுத்திரத்துல போய் பண்ணிவிட்டா எல்லாம் போய் சேர்ற இடம் அது. எல்லா நதியும் அங்க விழுந்திருக்கு, எல்லா நதியிலையும் ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைச்சுவிடும். அது மாதிரி நாராயணனை எஜிச்சுட்டா ஆராதிச்சுட்டா எல்லாம் கிடைக்குமா, மோட்ச பரியந்தம் கிடைக்கும்னு சொல்லி இந்த காமனையான உபாசனத்தை போய் சொன்னாள். மேல பாகவதம் சொல்றேன்னாள். அப்போ சௌனகாதி மகர்ஷி எல்லாம் சூத்திர பார்த்து காட்டாளாம். என்ன காட்டான்னாள்? விலேபதோ ருக்ரம விக்ரமான்யே பாரஸ்பரம் பட்ட கிரீடஜுஷ்டம் அப்யுத்தமாங்கம் நனமேன்முகுந்தம் சாவு கருணோ குருதஸ்ஸ பர்யாம்
அரேல்ல சத்காங்கண கங்கணவா நயனே நலாணாம் லிங்காணி விஷ்ணோன்னிரீட்சதோயே ஜன்மபாஜோ கயத்ராணி நானூரஜதோ ஹரேர்யௌ ஜீவன்சவோ பாகவதாங்கிரேணும் நஜாது மத்யோபிலபேதயஸ்து ஸ்ரீவிஷ்ணுபத்யாமனுஜஸ்துலஸ்ய ஸ்வசஞ்சவோ யத்து நவேதகந்தம் தத்ஸ்மசாரம் ஹ்ருதயம் வதேனம் யத்கிருஹ்யமானைர்ஹரிநாமதேயைஹி ந விக்ரியேதாத முகே விகாரா நேத்ரே ஜலம் வாத்ரதுரேணுஹர்ஹா. நித்யாக்னிஹோத்திரம் பண்ணின மகர்ஷி எல்லாம் தொங்கராள் சூத்திரத்துல நாங்க அக்னிஹோத்திரம் பண்ணின பலம் கிடைச்சிருக்குங்கிறாள் பகவத்குணம். இதம் ஹி பும்சஸ் தபச ஸ்ருதஸ்யவா சுஷ்டஸ்ய சூக்தஸ்யஜ புத்திதத்தையோகம் அவிச்சுதோர்த்தாந்தாள். எதுத்தம ஸ்லோக குணானு வரலாம். பகவத்கதா சிரவணம் இருக்க இது சர்வ கர்மபலம்னு விட்டாள். என்னென்ன பண்ணியிருந்தாலும் அதுக்கு வாஸ்தவமான பலம் ஒன்று இருந்தால் பகவான் இடத்துல பக்தியை சம்பாதிக்கக்கூடிய மார்க்கத்தில் ஈடுபடுறதான்னு விட்டாள். பகவத் பக்திக்கு மார்க்கம் பகவத்கதா சிரவணத்துக்கு இடான மார்க்கம் வரணும்னு தெரியல. இதுதான் சுலபமான மார்க்கம், கரெக்டாக உருகிறது. அப்ப சொன்னாலாம் எந்த காது பகவத்குணம் கேட்கலையோ அதெல்லாம் பாழும் பாம்பு வசிக்கிற பொந்துன்னு விட்டாள். பிலேபதோ ருக்ரம விக்ரமான்யே நஷ்ணுவதா கண்ணபுடே நரஸ்ய. எந்த நாக்கு பகவன் நாமா சொல்லலையோ, பகவன் நாமாவே சொல்லாது சில நாக்கு, காரியமில்லாத பேச்சு லட்சம் பேச்சு பேசுவான். அந்த நாக்கெல்லாம் தார்துரிகே வசூதா, அந்த நாக்க படைச்சவன்லாம் நம்மடா தப்பளைன்னு சொல்லிவிட்டாள். நம்மடா தப்பளைன்னு ஒன்று, அது என்ன பண்ணும், மழை பெஞ்சத குளத்துல ஒரே அடியா ராத்திரி முழுக்க அலரும். பக்கத்தில் குடியிருக்கிறவனும் தூங்க விட்டாது. காலம்பரை பார்த்தா மண்டை வீங்கி போய் தலகுழ முதக்கும். உதயம் ஆறதுக்கு முன்னாடி கொட்டப்புறாந்து வந்து தூக்கிட்டு போயிடும். அது மாதிரி வீண் பேச்சு ஆத்துல பேசுவோம், பொக்குன்னு ஒரு நாளைக்கு எம்மன் வந்து கொண்டு போடுவோம். பரஸ்பரம் பட்ட கிரீட்டம் தலையில கிரீட்டம் வைக்கட்டும், எத்தனை பெருமை அடையட்டும். நல்ல புண்ணிய புருஷரவர், பெரிய தர்மங்களை அனாயாசமா நடத்துவாள். ரயில்ல போய் இறங்கினேன் 18 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு மாலையை போட்டு எங்காத்துல புள்ள பிறக்கலாம் ஒரு ராமாயணம் போயிருந்தாள். உள்ள பிறந்துட்டாலோன்னு எதை செய்யணுமோ செய்கிறேன்னா அவன் அப்படி போய் ராமாயணம் சொல்லி குழந்தை பிறந்திருக்கான் மகாசூரனை. அப்புறம் 3 பிள்ளை பிறந்திருக்கான்னு அவன் இனிமே அப்புறம் அப்படி ஒரு நம்பிக்கை. கர்ணன் தான் அவன், அவர் வாரி வாரி கொடுப்பார். இந்த மனப்பூர்வமாக அவர் செய்கிற அழகு இருக்க அள்ளி கொடுப்பார். நம்ம வாத்தியம கிராமத்தில் செய்கிறா போல கிட்டத்தட்ட செய்யறதுன்னா கிருஷ்ணமூர்த்தியை தான் சொல்லலாம், வேற ஒருத்தரையும் சொல்ல முடியாது. அவன் அது வந்து எல்லாரும் வருத்த கூட படுறா. சில பேர் நீங்கள் என்ன வாத்தியமால இத்தனை வசதி படுறீங்க, எங்களை எல்லாம் அறக்கறையிலேன்னு கேட்டார் ஒரு பிரபு. நான் உங்களை வெய்யாமல் சொல்கிறேனே, அதுக்கே நீங்கள் சந்தோஷம் பண்ணம்னே. இந்த பெருமை பெருமை தான். இது மாதிரி யாரால் நடத்த முடியும், என்ன அழகு. குழந்தை முத கொண்டு அழகாக காரியம் செய்கிற அழகும், இந்த மனப்பூர்வமாக செய்கிற பெருமையும், இது என்ன பெருமை. அவன் எத்தனை வாரி கொடுக்கட்டுமே, அவன் தீர்த்தம் தீர்த்தமும் கேஷாமல் போவானே, கழுவ முறையே இருக்காது. அந்த அந்த ஆதரவோடு செய்கிற ஒரு இடங்களை பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்குது. ஆதரவு சுச்சி ருச்சி எல்லாம், அதுவும் கேஆர் சுப்பிரமணியர் வாழ்வுடைய அந்த மனசு இருக்க, ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அதுலேயே இருக்க ஒரு மனசு, அது மாதிரி இருக்கணும் காரியம் செய்யிருவாள். அவன் அப்படி எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குன்னு. அது ஒரு பெரிய மாத்தியம கிராமத்துக்கு ஒரு பெரிய சிகரம் தான். அவர் பகவான் அவளுக்கு நல்ல க்ஷேமங்கள்லாம் கொடுப்பாள். ஈஸ்வரனுக்கு தெரியுமோ இல்லையோ, அவன் பலதாத்தா அவனுக்கு தெரியும். தலையில் எத்தனை கிரீட்டம் வைக்கட்டும், பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாத தலை தலையில்லேன்னு விட்டாள். அது வரும் சுமதாங்கின்னு விட்டாள். பரஸ்பரம் பட்ட கிரீட ஜுஷ்டம் அப்யுத்தமாங்கம் நனமே முகுந்தம் சாவோ கரோனோ குருதஸ்ஸ பர்யாம் ஹரேர்ல சத்காஞ்சன கங்கணவா. சில கைகள் நிறைய மெடல் போட்டுருக்கும், எல்லாம் மாட்டி தூங்கும். ரொம்ப பேர் இது என்னமோ இந்த இந்த குழந்தையெல்லாம் கட்டிக்கிறாள், இந்த கடிகாரமாக்கம் நினைப்பா. இன்னும் கடிகாரம் கட்டிக்க வேண்டியது, கிராப் பண்ணிக்க வேண்டியது, ரெண்டு தான் பாக்கி எனக்கு.
இது கடிகாரம் இல்லை, இது இது ஏதோ கே பாலசுப்ரமணியன் வாழும் டாக்டர் ராமிங்கார் வாழும் தோடா போட்டா ரெண்டு கையிக்கும் போட்டுக்கு ஒரு கையில போட்டுருக்கேன், ரெண்டு போட்டாவா அதுவும் பாரமாக தான் இருக்கு. என்னமோ அவா கதையில போட்டுக்காம இருக்கக்கூடாது. தர்மரட்சாமணி அயிர்வாளுக்கு என்கிட்ட எல்லை இல்லாத பிரியம். பாரதம் கேட்டுவிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இது மாதிரி பிரதி வருஷமும் பாரதம் சொல்லணும் எங்க சம்ஸ்கிருத காலேஜில் அப்படி சொல்றாள். இப்போ நூறுக்கு ஒரு லெட்டர் எழுதிக்காள் நேற்றுக்கு. அப்படி ஒரு அவளுக்கு ஒரு பிரியம், பிரதி வருஷமும் சொல்லணும் பாரதம். இது மாதிரி பாரதம் எங்க கேட்போம்? நான் என் வேற என்ன பண்ண போறேன்னு பெரிய தோடாவை கொண்டு போட்டாளவா. டாக்டர் ராமிங்கார்னு இப்போ நல்ல பிரசித்த டாக்டர், அவர் அவர் ரொம்ப வேண்டிவாள். அவர் எனக்கு ஒரு தோடா, தம்பிக்கு ஒரு தோடா, அப்படி போட்டார் ராமிங்கார். அது அந்த சாஸ்திரியமா மைசூரை சேர்ந்தவா அவருடைய பத்னி அந்த ஊர்ல பண்ற கிரமப்படி அப்படி எல்லாம் பண்ணி கண்ணி போட்டிருக்கார். அது கையில இருக்கணும்னு அவ சொன்னதுக்காக அதை கையில போட்டுருக்கேன். அது எத்தனை அலங்காரம் பண்ணிக்கிட்டோம். பகவானுக்கு அர்ச்சனை பண்ணாத கையெல்லாம் மறிச்சு போன கையின் விட்டாள், உயிரில்லாத ஜீவன் விட்டாள். பகவான வர்ணிக்க போறாள். துளசிதாமிவ்யை சுவாமி வந்தாளா? பகவான் வரத்தை வர்ணிக்கிறாள். வேதாந்தத்தை சொல்ல வந்த கிரந்தம் தான் பாகவதம். பிரம்மனிஷ்டாலே சொன்னாள், நிர்குணமான பிரம்மம், அரூபம், அஸ்பர்ஷம் இப்படிலாம் சொன்னா என்ன அறங்கிறது உங்களுக்கு? உள்ள அவன் அரூபமா இருக்கு, அஸ்பர்ஷமா இருக்கு, அசரீனம் பாவசந்தம் பிரியா பிரியன் அஸ்பர்ஷதா அப்படின்னு சொன்னா சொல்றவருக்கே நெஞ்சு தடிச்சு போறது மனசு. அது என்ன எத்தனை சாசனத்தால ஏறனா அது சுலபமா ஏறி போயிடுமா? மருகாபீடம் ூரையோபிருந்தைந்தாரண்யம் ஸ்வபதரமணம் சொன்னா சுவாமி உள்ள வந்து நிற்கிறாள். யசோத பின்னின மயில் தோகை, ஆச்சரியமான வேணு, திவ்ய திலகம், மங்கள காத்திரம், பீதாம்பரம், கழுத்துல வனமாலே, முக்தாகாரம், குழந்தைகள் எல்லாம் போட்ட குந்துமணி மாலை, குஞ்சித்த சரணா, மங்கள காத்திரமாய், மருகாபீடம் நடவரவு, கர்ணயோ கர்ணிகாரம், காதுல கர்ணிகார புஷ்பம், அப்படி சுவாமி நடவேஷத்தோட கோபாலெல்லாம் என்ன ஆச்சரியம் கிருஷ்ணா, இன்னைக்கு என்ன அலங்காரம் யசோத பண்ணியிருக்காள், பார்க்க பார்க்க பார்த்தது போரும்னு தோணலையே என்ன? அப்படி கூட சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சுவாமி பிருந்தாரண்யத்துக்கு வந்தாள். பிருந்தாவனத்துக்கு வரபோது ஒரே துளசி மாலை கழுத்திலே, நாள் துளசி ஒரே துளசி மாலையாம் கழுத்துல பக்தாள்லாம் போட்டிருக்காளாம். இது ஏதுன்னு கேட்டுவிட்டாள் ராஜா. அப்பா என் பிரபுக்கு துளசி மாலை போட்டவனுக்கு அப்புறம் பேரது ஊரோதுரா பூரி புண்ணிய முத்த முட்டியா புண்ணியம் பண்ணின பக்தாளால தொடுத்து போடப்பட்ட மாலை அப்புறம் நாமரூபம் ஓதுரா அவனுக்குன்னு விட்டாள். அவன் மிருகாபீடம் நடவர புகுன்னு சொன்னா இறங்குறதா சுரூபம்? அவன் நிர்குணமான பிரம்மத்தை பத்தி சொன்னா என்ன இறங்குறது? சொல்றவருக்கே தூக்கம் வருது. அதுக்காக வேதாந்தத்தை தூஷிக்கிறதா அர்த்தம் இல்லை. வேதாந்தம் இல்லைன்னா நம்ம மதம் போயிடும். ஆச்சாரியால் அவதரிச்சதே அதுக்காகத்தான். அது எத்தனையோ பகுனாம் ஜென்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபத்தியது. அது பூஜன சாத்தியம். அது வந்து விடுமோ தேசில? அதுக்காகத்தான் இப்படி சகுணமான கல்யாண மூர்த்தியே நாம் எல்லாம் அனுபவிக்க முடியாது. பிரம்மனிஷ்டாள் பகவத்குணத்தை கொண்டு வச்சு உருகி மனசு உருகித்து, ஏன்னா சுவாமியே ததாமி புத்தி யோகம் தம்பி ஞான யோகத்தையும் கொடுத்துடுவாள். கஷ்டம் இல்லாம சன்னியாசம் இல்லாமலே கொடுத்துடுவாள் ஞான யோகத்தை. அவன் அவருக்கு அன்பு இருந்தா எதை பண்ணப்படாது? அவன் ஜட்ஜிக்கு பிரியமான மனுஷன் ஒரு குத்தம் பண்ணிவிட்டான். கோர்ட்டு கலையில மட்டும் காவல் விட்டார் அவருக்கு. பெரிய மனுஷன் அவர், குத்தம் ருஜுவாயிடுது. கோர்ட்டு கலையில மட்டும்னு 11 மணிக்கு தீர்ப்பு சொன்னார். 2 நாள் அபராதம்னார். தன்னுடைய பையிலிருந்து 2 நாள் எடுத்து வச்சார். தலைவலியா இருக்குன்னு அதுக்கு அவரையும் ஏற்றினு ஆத்துக்கு போட்டார். 11 மணிக்கே அவன் வேண்டாதவனா இருந்தா ராத்திரி 9 மணி மட்டும் கோர்ட்டு பண்ண மாட்டாளோ சீதராமிருவாள். ஆமா, அந்த பையனை நிறுத்தி வைக்கணும்னா 9 மணி மட்டும் அலர வச்சிருக்கின்றவாள். அவன் வண்டி பண்ணா பொக்குன்னு புறப்பட்டு போடுவாள். அப்படி பகவானுக்கு கருணை வந்து கொடுத்தியானா அவன் எதை என்ன பண்ணப்படாது? பண்ணிவிடுவனோ இல்லையா? அப்படி அனுகிரகிச்சு விடுவான். அப்படி சுவாமி வந்து திவ்ய துளசி மாலையோட அப்படி சர்வேஸ்வரன் சஞ்சரிக்கிறான். அவனுக்கு அப்படி அர்ச்சனை பண்ணணுங்கிறாள். கை கையை அடைஞ்சதுக்கு பிரயோஜனம் என்னன்னா பகவானுக்கு மாலை தொடுத்து போடணும், அர்ச்சனை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது வெறும் உயிர் இல்லாத சவம் விட்டாள். சாவோ
ராமதாசியர் எழுதியிருக்காள் ஆலங்குடி பெரியவாள் விஷயத்துல. பெரியவாள் சொல்லுவாடா, பூஜை யஜமானனே பண்றதுக்கு என்னன்னு சொல்லுவாளாம் கடுமையா. அந்த அவள் அவளை பத்தி எழுதுற இதுல எழுதியிருக்காள். அவ எழுதின முறைப்படி நான் சொல்லப்படாது, அவ சன்னியாசிகள் அவ சொல்லலாம் கடுமையா. ஆத்துல இருக்கிறவா ஆத்துல பூஜை கூட பண்ணப்படாதா அண்ணா? அப்படி அப்படி சொல்லியிருக்காளா? ஏதோ பண்ண முடியாம ஏதோ சாட்சியில வச்சாவது பண்ணட்டும், கூட இருந்து தீர்த்தம் வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு அப்படி எல்லாம் பண்ணணும். அதான் தெய்வ பிரசாதம் அன்னைக்கு குடும்பத்துக்கு நிறைய சேரணும். அத்துல தேவதார்ச்சனம் இல்லாம இருக்கவே கூடாது, அது ஒரு யஜ்ஞம். அது அவன் யஜ்ஞனம் பண்ணாம ஒருத்தன் சாப்பிட்டான்னா அகாயுஹு இந்திரியாராம மோகம் பார்த்த சஜீவதி பூபாராமன் சொல்லிவிட்டாள். ஞானிகள்லாம் பண்ணலையே பூஜை என்னாள். நான் ஆத்மாராமாவை பத்தி சொல்லலேடா, அகாயுஹு இந்திரியாராமன்னாள். நீ வீடுவாசல் சம்சாரம் புள்ள குட்டியோட இருக்கே உன்ன சொன்னேன், ஞானிகளை பத்தி பேசாதே, ஆத்மாராமாவை பத்தி சொல்லல, இந்திரியாராம. சுவாமி பேசுற பேச்சுல கொஞ்சம் கூட இடம் வச்சு பேச மாட்டாள். அகாயுஹு இந்திரியாராம மோகம் பார்த்த சஜீவதி. வீடுவாசல நம்பின் இருக்கோம், நாம் செஞ்சுதான் ஆகணும், பகவான் வச்சுதான் ஆகணும். பகவானுக்கு அலங்காரம் பண்ணி இருக்கிற மூர்த்தியை போய் பார்க்கலன்னா மயில் தோகையில வச்ச கண் அதுன்னு. மயில் தோகையில வச்சிருக்கிற கண் அண்ணா பலபலன்னு இருக்கும், அதுக்கு என்ன தெரியும்? அது மாதிரின்னு சொன்னாள். எந்த சரணம் பகவானுடைய ஆலயத்துல போய் பிரதட்சணம் பண்ணதையோ கோவிலுக்கு நடந்து போகலையோ அதெல்லாம் மரமா முளைக்க போறது, சவுக்கு மரமா வட்ட போறான்னு. பாகவதாளுடைய சரணதுகுளி யாரு அடையலையோ அவன் நான் உயிரோட இருக்கிற பணம்னுட்டாள். பகவானுக்கு அர்ச்சனம் பண்ணின துளசியை யாரு கிரகிச்சுக்கலையோ அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இந்த ஜென்மா நாள் எந்த ஜீவன் பகவத் குணம் கேட்டு கண் கலங்கி மயிர்கூச்சலிட்டு ஹிருதயம் உருகலையோ அவன்லாம் சைதாப்பேட்டையில வண்ணான் தோக்கிற பாறாங்கல்லு நாள். ததஸ்மசாரம் ஹிருதயம். நம்ம ஊர்ல எல்லாம் எப்பவாவது ஒரு சமயம் உண்டு, அங்க அகோராத்திரம் நித்யாக்னிஹோத்திரம் அங்க வருமுன தோச்சுக்கிட்டே இருப்பேன். ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் ஆலங்குடி பிரிவாள் இருக்கிற போது பகவத் குணம் சொல்லணும்னால் தப்பலாமதி உள்ள போய் சொன்னேன். இங்க பிதாவால் வீதினா பட்டத்துக்கு இது மாதிரியவா பிரிவா நீ சொல்லி காக்கணுங்கிறா, எத்தனை காரியம் இருந்தாலும் விட்டுட்டு வந்து விடுதுனாள். இருந்து ஓடினேன், அவ சொல்லிவிட்டாளே பிரிவாள்னு. அங்க போனேன், போனதே காலம்பரை 8 மணிக்கு போறேன், போய் நான் அவள் தரிசனம் பண்ணதுல இதுக்கு முன்னாடி வந்தனம் பண்ணினேன். எப்போ குழந்தையில பாத்துருக்கேன், அது அவளுக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு ஞாபகம் உண்டு அவளுக்கு இருக்காது. என் பேரை சொல்லி இருந்தாரான்னு என்னமா தெரிஞ்சதுன்னு. நான் ரொம்ப உங்களை நினைச்சுட்டே இருக்கேன்னு மனசுல, அதனால எனக்கு அப்படியே நேரம் வந்திருக்கா போல இருக்கு. இப்போ இப்படியே உட்காந்துடணும் நாள், பூஜை ஒண்ணும் பண்ணலே உட்காந்துங்கோ சொல்லுங்கன்னு விட்டாள். அப்படியே கீழ் விழுந்து பிறண்டு கண்ணால ஜலம் விட்டுட்டாள். ரொம்ப அனுகூலம் பண்ணினாள். வேண்டாம் பெரியவாளோ இல்லையோ, பகவானத்துல மனசே ரொம்ப அகோராத்திரம் செலுத்தினவாள் பால்யத்திலேன்னு சன்னியாசம் பண்ணிட்டு பெரியவாள். அப்படி மகான்கள்லாம் நம்ம தேசத்துல நடமாடி பகவத்குணா அவள்லாம் பாகவதம் எப்படி சொல்லுவாள்? ஒரு ஸ்லோகத்தை 10 நாள் 8 நாள் சொல்லுவாள். அன்னைக்கு பாகவதம் சொல்லி காக்கணும்னே அவளே. எனக்கா ஸ்ருதி கீதை முதல் ஸ்லோகம் 2 மணி சொன்னாள் தப்பலாம்பதி உள்ள, 2 மணிலேருந்து 4 மணி மட்டும் பகல்ல. காலம்பரம் நான் 12 மணி மட்டும் சொன்னேன், 8 மணிலேருந்து அப்படி அவ அவ காக்கணும்னு சொன்னதுக்காக என் ஜென்மா சபலமாச்சு. இது ஒரு குறை இருக்குமோன்னு நினைச்சேன். என்னாள் அவள் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்காளா, அது எனக்கு தெரியாதவா நினைச்சிட்டு இருக்கிறது. நான் அவ ரொம்ப பிரிவான அங்க வாட்ட போறதுன்னு அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். அவ வந்து கக்கணும் கக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளா, போய் தப்பலாம் போய் சொன்னேன். அப்படி மகான்கள் எல்லாம் பகவத் குணம் பகவத் குணம்ங்கிறாள். தரித்திரனுக்கு பிடிக்கல. பகவத் குணம் சொல்லணும் கக்கணும்னு சுக்காச்சாரியால் எதை சொன்னாலோ அதை சொல்லணும்னாள். உடனே பிரம்மனிஷ்டாள் பகவத் குணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாள். சர்வேஸ்வரனான கோபாலனுக்கு நமஸ்காரம் பண்றாள். சுகஸ்தவம் பேரு. தமஸ்பரஸ்மை புருஷாய பூயசே சதுத்பவஸ்தான நிரோதலீலயா விஹீத சக்தி த்ரிதயாய தேஹினாம் அந்தர்பவாய அனுபலட்சவத்மனே
நமோ நம சத்ருஜி நச்சிதே ததம் அசம்பவாய அகில சத்வமூர்த்தயே பும்சாம் புனப் பாரமஹம்ஸ்யாஸ்ரமே வ்யவஸ்திதானமனுமிருத்யதாஜுஷே நமோ நமஸ்தே ஸ்பிருஷபாய சாத்வதம் விதூரகாஷ்டாய முஹுக்குயோகினாம் நிரஸ்தசாம்யாதிஜயே நராதசா ஸ்வதாமனி ப்ரஹ்மணிரம் ஸ்யதே நம யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீக்ஷணம் யத்வந்தனம் யத் ஸ்ரவணம் யதங்கணம் லோகஸ்ய சத்யோ விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நம விசக்ஷணாய சரணோபசாதநாதி சங்கம் யுதஸ்யோபயதோந்தராத்மனா இந்தந்தி ஹி ப்ரஹ்மகதிம் கதக்ரமா தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நம தபஸ்வினோ தானபராயசஸ்வினா மனஸ்வினோ மந்திரவிதஸ்ஸு மங்களா க்ஷேமம் ந விந்தந்தி விநாய தர்ப்பணம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நம விராதோ நாந்த புளிந்த புக்கதா ஆபீர கங்காய வனாக்கதாதயா ஏன்யே ஜபாபா அயது பாஷ்டயாஷ்டயா சுத்யந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நம ஜயேராத்மாத்மவதாமதீஸ்வர தஜீமயோ தம்மபயஸ்தமோமய கதவ்யலீகைரஜசங்கராஜிபிஹ விதக்யலிங்கோ பகவான் பிரதீததாம் ஸ்ரீயப்பஜல்யஜபதி பிரஜாபதிஹ த்ரியாம்பஜல்யோகபஜத்தராபதிஹ பதிஹ கதிஹ அந்தகவிஷ்ணிதாத்வதாம் பிரசீததாம் மே பகவான் சதாங்கதிஹ. பகவத் சரணத்தில் விழுந்து பிறண்டுட்டாள் கங்கா தீரத்தில் சுக்காச்சாரியாள். எந்த பிரபு அபரிமிதமான மகிமையை உடையவனோ, எந்த பிரபு திரிகுணாத்மிகியான மாயை கையில் போட்டுன்னு இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி ரட்சிச்சு மறுபடியும் தன்னிடத்துல அப்படி வலை போட்டு இழுத்துக்கிறா போல இழுத்துக்கிறாளோ, எந்த பிரபு சாதுக்குள்ளி துக்கத்தை போக்குறவனோ, எந்த பிரபுவும் ஆண்கள் எல்லாம் துறவிகளாக ஆகி தேடுறாளோ, எந்த பிரபு இல்லைன்னா மகான்களுடைய துக்கம் விலகாதோ, சர்வத்தையும் தியாகம் பண்ணினே ஞானிகள் தேடும் பொருள் எதுவோ, எந்த பிரபுனுடைய பகவன் நாமாவ வாக்கால சொன்னா பகுஜன்மார்ஜிதமான பாபம் அழியுமோ, எவனுடைய கல்யாண குணகணங்களை கேட்டா அஷ்டைஸ்வரியமும் நம்ம தேடி வருமோ, இப்படி கிட்ட வரணும். யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீக்ஷணம் யத்வந்தனம் யத் ஸ்ரவணம் யதங்கணம் லோகஸ்ய சத்யோ விதுனோதி கல்மஷம் பகவானுடைய கல்யாண குணகணங்களை சொன்னால் சமஸ்துருதம் விலகுமோ, எந்த கல்யாண சரித்திரத்தை காதால கேட்டா அஷ்டைஸ்வரியம் வருமோ, எந்த பகவத் சந்நிதியிலே உராவர்த்தி நமஸ்கரிச்சா சகல பாக்யமும் கைகூடுமோ, எந்த பிரபுவே ஸ்மரிச்ச மாத்திரத்தாலே சர்வதுரிதமும் விலகுமோ, அந்த பிரபுக்கு நமஸ்காரம் நாளாம். எவன் ஸ்ரீயப்பதியோ எவன் யஜ்ஞபதியோ எவன் யோகபதியோ எவன் பூபதியோ எவன் ஜகத்பதியோ எவன் சாதுக்களுக்கு கதியோ அவன் தான் எனக்கு கதி நாளாம். ஸ்ரீயப்பதல் யஜ்ஞபதி பிரஜாபதி த்ரியாம்பதல் யோகபதிர்தராபதி பதிஹி கதிஹி அந்தகவிருஷ்ணி சாத்வதாம் பிரசீததாம் மே பகவான் சதாங்கதி. தபசு பண்றவாளோ, தானம் பண்றவாளோ, கீர்த்திய சம்பாதிச்சவாளோ, மந்திர ஜபம் பண்றவாளோ, பூஜை பண்றவாளோ, எதை பண்ணினாலும் எந்த பிரபுனிடத்துல கிருஷ்ணார்ப்பணம்னு அர்ப்பணம் பண்ணாவனா க்ஷேமத்தை அடைய முடியாதோ. க்ஷேமம் ந விந்தந்தி விநாய தர்ப்பணம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ. அவனிடத்துல அர்ப்பணம் பண்ணணுமா, பண்ணினாத்தான் க்ஷேமத்தை அடைய முடியுமா? ஆமா, அவனிடத்துல கொடுத்துட்டா அப்புறம் அதுல ஏதாவது ஜாதி பிரயுக்தமாவோ கிரியா பிரயுக்தமாவோ பாவனா பிரயுக்தமாவோ தோஷம் இருந்தா அதெல்லாம் விலகி போயிடும். அவன் அழுக்கு நோட்டை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்ல கொடுத்துட்டா அவன் நல்ல புதுப்போ நோட்டு கொடுக்குறான் பாருங்க, பணம் அதுல ஏதாவது அழுக்கு இருந்தா போக்கி விடுவான், அதை போக்கி நல்லதா பண்ணி விடுவான் பகவான். ஏதாவது தோஷங்கள் இருந்தா கூட விலகி போயிடுவான். அதுக்காக தான் கிருஷ்ணாவும் ஸ்மரணம் பரம்னு கடைசியில கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு கிருஷ்ணா பகவத் ஸ்மரணத்தை கொண்டு போய் விதிச்சு விட்டாள், இப்படி விதிச்சிருக்காள். அதனாலதான் சுவாமி சூது போன போது மகாபாரதத்துல துரியோதனன் 5 மைலுக்கு ஜனங்களை
சுவாகத்தம் சொல்லி அனுப்பிச்சானா, எதிர் கொண்டு வாத்திய கோஷத்தோட அழிச்சுன்னு வர சொல்லி ரெண்டு பேர் போகலன்னார். உள்போட்டே ஒண்ணு போகல, வெளிப்போட்டே ஒண்ணு போகல. உள்போட்டே துரியோசனம், வெளிப்போட்டே திருதராஷ்டிரம். இப்ப ரெண்டு பேரை தவிர்த்து துரியோசனம், மிருதே, ராஜன் எல்லாரும் போனாளா. சுவாமி பார்த்தாள், பீஷ்ம துரோண கிருபாதிகள் ஒரே அடியா 30-40 மைலுக்கு ஜனங்கள். இதை பார்த்துவிட்டு ஏறி இந்த டவுனுக்கு நாம் என்னமா போய் சேர முடியும்? தேரை விட்டு கீழே இறங்கி பீஷ்மரும் துரோணரும் கையிலா கொடுத்து அழிச்சுன்னு போனாளா. அப்படி போற போது நகரம் வந்தது. இந்த அரவணை ஆறுதுன்னு கேட்கிறாள். காட்டா, இது என்னது என்னதுங்கிறார் பீஷ்மர் கையை விட்டுவிட்டு. பிரம்மச்சாரி அவர் என்னது என்னதுங்கிறார். மறுபடியும் இன்னொரு வீட்டை காட்டி துரோணரை பார்த்து இது ஆறுதுங்கிறாள். சுவாமி காட்டத்துல என்ன விசேஷம்னா, ஆறாறு வீடும் அவனை பார்த்து காட்டாளா ஆறுது ஆறுதுன்னு. துரோணர் 4 வேதத்தையும் தலைகள் அத்தியனம் பண்ணவர், என்னது என்னது எங்க காத்துக்கு வரணும், உள்ள வந்து பார்க்கணும்னாலா, உங்க காத்துக்கு வரதுக்கு அவகாசம் இல்லை, எனக்கு ரொம்ப காரியம் இருக்குன்னு விட்டாள். இப்படி ஊத்தரும் எங்கா எங்காம்னு சொன்னாள். துரியோசனுடைய அரவண வாசல் வந்தது, அவங்க இருந்து வெளியில வந்து தலையை நீட்டி எப்போ வந்தேள் என்ன, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இது ஆருடைய வீடு அதை சொல்லுனாள். என்ன எம்பிட்ட உங்களுக்கு தெரியாதா, எங்காத்துக்கு நீங்க வந்தது இல்லையா, அது ஒரு முனை என்ன அகங்காரியோ இல்லையா, திரும்ப திரும்ப சொன்னா மமேதம் மமேதம்னு. என்னப்பா மிந்தி வந்திருக்கேன், ஒன்றும் அடையாளமே தெரியலையே என்னாள். எல்லாம் சால பஞ்சிக்கே போய் பொம்மையெல்லாம் நர்த்தனம் பண்ண முடியா வச்சிருக்கான், ஸ்பிரிங் எல்லாம் கொடுத்து, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னால். நீங்க வரத்துக்காக இத்தனையும் பண்ணியிருக்கேன், உள்ள வந்து பார்க்கணும், ஒரு மண்டபம் ஜோடிச்சிருக்கேன், உங்க ஆத்துக்கு வரத்துக்கு பொழுது இல்லைன்னு விட்டாள். இப்ப என்ன நினைச்சானா, இந்த ஊர்ல நம்மாம் இல்லையன்னா இங்கு அரங்குவர் கிருஷ்ணன் நினைச்சானா, இவருக்கு அடமதுன்னு நினைச்சான். அதே வீதியில சுவாமி வேத கோஷம் வாத்திய கோஷத்தோட போயிட்டே இருந்தாள். பீஷ்ம துரோணாதிகள்லாம் கையை பிடிச்சுன்னு போறாள். சாஞ்ச கூரை மண் சவறு வெடிச்சு போய் நிக்கிறது. அந்த கூரை வாசல்ல போய் நின்று எல்லாரையும் பார்த்து இது ஆறுதுன்னு கேட்டாள். இது ஆறுதுன்னு கேட்டா உத்தரம் பதில் சொல்லல. சுவாமி திரும்ப திரும்ப இதை காட்டி இது ஆறுது ஆறுதுன்னாள். எங்கேயோ ஒரு மூலையில கண்ணு கண்ணீருமா ஜலத்தை விட்டுருந்த விதுரர், நாம் உத்தம பிராமணனா பிறந்தா சுவாமி கையிலா கொடுத்து பிடிக்கலாம், அல்லது உத்தம க்ஷத்ரியனா பிறந்தா பிடிக்கலாம், சூத்ரயோனா வகம் ஜாதா, நான் இன்னமும் தாசிக்கு பிறந்தவன், என்னோட சுவாமி பேசுவாளோ மாற்றாளோ நினைச்சுக்கிண்டு கண்ணு கண்ணீருமா நின்ன விதுரர் அங்கேருந்து ஓடி வந்து பகவத் சரணத்துல வந்து விழுந்து என் கோபாலனுடைய கிரகம்னாலா, சுவாமி உடனே எங்க அம்மா யசோதை இந்த ஊர்ல கூட எனக்கு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காளானாலாம் உள்ள போயிட்டாளா. பௌரவேந்திர கிரகம் என்ன, அப்படி போனாலே பெரிய சக்கரவர்த்தியுடைய கிரகத்தெல்லாம் விட்டுட்டு உள்ள ஓடினாலே என்னன்னா, பிரவிவேஷா விவேஷா பிரவிவேஷா ஆத்மசாத்கிருதம் நாள், அஸ்தோமா கிருஷ்ணார்பணம் பண்ணினவராம் விதுரர், தான் குடியிருக்கும் இடத்த கோபாலனுன்னு சொல்லுவராம், தான் உட்கொள்ளும் உணவை கிருஷ்ணார்பணம் வரா, தான் கட்டிக்கொள்ளும் வஸ்திரத்தை பரமாத்மா விரும்பறாம், மேலுக்கு சொல்லல அன்னைக்கு நுட்டு பண்ணி வச்சுக்கிண்டு, அப்படி உள்ள இருக்கிற நினைப்ப சொன்னாலாம், எல்லாம் உங்களுக்கு நீங்க வேணுங்கிறத உங்காம் போல பாத்துங்க, ஒரு டவல் கொடுங்க தலை தொட்டிக்க, ஒரு தலாணி விடுங்க, மத்தியமாளத்துல கட்டா கொடுப்பேள், தனியா வச்சிருப்பேள் அதுக்குன்னு, பாக்கி ஊர்ல எல்லாம் தலாணி தலாணின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அது என்ன யாரா ஒருத்தர் கொடுத்தா போருமா, நாகப்பட்டினத்துல கிருஷ்ணமூர்த்தி ரூபாய் கொடுத்தா போருமா, எல்லாத்தையும் போய் கேட்டு பார்த்தா தெரியும், தலாணியா தலாணியா எனக்கு இருந்தா அவனு கொடுங்க அம்மன். அத்தமா பகவத் அர்ப்பணம் பண்ணிடுவாள் விதுரர். சுவாமி உள்ள போயிட்டாள். ஜீவனி பாரதத்துல சொன்னாள், உள்ள போனதே என்ன பண்ணாலா, சுவாமியினுடைய பிம்பத்தை வச்சு நித்தியம் விதுரர் பூஜை பண்ற வழக்கம், இன்னைக்கு நேரவே சுவாமி வந்துட்டாளே, என்னதுக்கு பிம்பத்தை பூஜை பண்ணும், பகவானே பூஜை பண்ணிவிடுவோம்னு சந்தனம் புஷ்பம் க்ஷீரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தம்மேல கொட்டிக்கிறாரா, ஒண்ணுமே புரியாம ரொம்ப சந்தோஷம் தாங்காம பூச்சுன்னா ஒண்ணும் புரியாது. பெரிய கல்யாணம் எல்லாம் மாப்பிள்ளையா கடிச்சு பொண்ணே ஊஞ்சல் மாலை கூட்டு ஊஞ்சல் ஆடுற போது சாஷில் அசடா இருந்தா அந்த கல்யாண பொண்ணுடைய அம்மாவை போய் ஆர்த்தி கொண்டான்னு விடுவார். அவளுக்கு அந்த மாப்பிள்ள வந்த சந்தோஷத்துல ஒண்ணும் புரியாது. இட்லி மாவை கரைச்சம் வந்து விடுவோம்னே, அது ஆறாவது வருமுனா அடுத்தா தம்மா இட்லி தின்னுபிட்டு வெத்தலை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருப்பள் கவலை இல்லாம, அவளை கூப்பிட்டு சொன்னா வாத்தியாரம் மிரட்டி பாதி புள்ளியார போட்டுன்னு வந்து விடுவாள் ஆரதிக்கு. அது மாதிரி விதுரருக்கு சந்தோஷம் தாங்கல, சந்தனத்தை எடுத்து கண்ணில் எட்டுக்கிறார், பாலை மேல கொட்டிக்கிறார், ஒண்ணும் புரியல. சுவாமி பார்த்தாள் இந்த பூஜைக்கு முடிவு தெரியலேன்னு சுத்திரமேன ஆத்துரே மையினாள் விதுரான் நாள். எனக்கு பசி தாங்கல, பூஜையெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வச்சுக்கோ, எனக்கு போஜனம் பண்ணுவேன்னு விட்டாள். தங்காத்துல சாப்பிடுவர்னு சுபனத்தில் கூட நினைக்கல இவர், உங்காத்துலாம் போஜனம் விட்டாள். இவருக்கு ஒண்ணுமே தெரியல. வில்லிபுத்தூரார் சொன்னார், துள்ளினான் உள்ள முருகினான், அவன் துள்ளி குதிச்சாராம் உள்ள முருகினாராம் கீழ் விழுந்து பிறண்டு விட்டார் விதுரர்னு விட்டார். சுவாமி தங்காத்துக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொன்ன உடனே அப்ப சுவாமி ஒரு பிரதிஜை வாங்கினாளா, உனக்குள்ள என்ன பண்ணிருக்கோ அதுக்கு மேல புதுசா ஒண்ணும் பண்ணலேன்னு சொல்லுவோம்னு பிரமாணம் பண்ணி என் கையில் அடினாளா. அவர் நித்தியம் ஒரு பணம் நன்றையினா சம்பளம் வாங்குறவர் விதுரர்.
என்னமோ 2000-3000 சம்பளம் வாங்குறது குறைச்சலுங்கிற மந்திரிகள், 2.5 சம்பளம் மந்திரி வாங்கின தேசம் இதுன்னு. 2.5 சம்பளம் கஞ்சி தான் உள்ள போடலாம், 2.5க்கு என்னெல்லாம் சாப்பிட முடியும், கண்டதெல்லாம் குடிக்க முடியுமோ, கஞ்சி தான் சாப்பிடலாம், எவாகு. அந்த அம்மா வருத்தப்படுறாள், இன்னைக்கு கடன் வாங்கியாவது சுவாமிக்கு ஒரு விருந்து பண்ண வேண்டாமா, இப்படி வந்து நீங்க சாப்பிடறத சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டேன். அந்த அம்மா அழறா, விதூருடைய பத்னி, விதூர் சொன்னால் இதாவது என் பிரபுனுடைய குட்சியில போகட்டும்னு சொன்னாள். அதை கொண்டு வரதுக்காக பாத்திரம் இருக்கா, பத்திர புட்டத்துல தொன்னையை கட்டி தம் வஸ்திரத்தை போட்டு மூடி கொண்டு வந்தாள். திறந்து கொடுன்னாள், சுவாமி திறக்க மாட்டேன்னு விட்டார் விதுரர். கண்ணு கண்ணீருமா ஏன்னாள், குப்தமன்னமுபானீதம் வாசுதேவே மகாத்மனி. மகாத்மாவான வாசுதேவன் என் வீட்டுக்கு வந்த பொழுது திறந்து காட்டும் முடியான பொருளை கொண்டு வராத பாபி நான் அழுதாளா, ஏன்னா ஜுரமடிச்சு கிடக்கிறவனுக்கு கொடுக்குற கஞ்சியாச்சேன்னு விதுரர். சுவாமி திறந்து எடுத்தாள், கஞ்சி சாப்பிட்டுட்டாள், சாப்பிட்டதே ரொம்ப தம்பி தம்பி அழுதாள் விதுரர். சுவாமி நினைச்சாளா, பக்தாள்லாம் எங்கேயோ நம்ம இருக்கிற நம்ம நினைச்சு சர்வதுக்கத்துல இருந்தும் கரையேறி போயிடுறாள். அப்படி இருக்கிற போது அவன் வீட்டுல போய் நான் நின்று நேர தரிசனம் கொடுத்து அவன் கண் கண்ணீரமா கலங்கறானே, வைகுண்டத்தை ஏதாவது பண்ணிவிடுமோ நம்ம, அவன் கஞ்சலம் விழுந்தா வைகுண்டம் கலங்கி போட போறதேன்னு கவலைப்பட்டு என் அப்பனே விதுரா ஒரு சொல் சொன்னாலா, அந்த சொல்லுனால துக்க ஜலத்தை ஆனந்த ஜலமா பண்ணிவிட்டாளா, என்ன சொன்னான்னா, நான் வெயில்ல நடந்து வந்த சிரமம் கஞ்சி போட சொல்லணும்னு நினைச்சேன், நீ என்னமா போட்டேன்னு கேட்டாளா, குச்சேல காட்டாளு பரம பிரீணம் சகே அது மாதிரி காட்டாளாம். இதுவருக்கு ஆனந்த ஜலமா போயிட்டான், சந்தோஷம் தாங்கல் ஆதேசேவ தட்சணாத்தன் ஆனந்தப்பட்டான். அது மாதிரி ஒரே ஆனந்தம் தாங்கலையாம். என்ன பண்ணினான்னாள் இதுரர், சுவாமிக்கு பிரியங்கரமான கஞ்சியா கொடுத்தோம்னு சந்தோஷப்பட்டாள். ரம்பா வளத்தவரி சுரிச்சு கொடுத்தாளாம் பூவம்பழத்தே. அவன் பூவம்பழம் சுவாமிக்கு நைவேத்தியம், அது குறிக்கிறாள். சுவாமி வந்த சந்தோஷத்துல பழத்தை கீழே போடுறார், தோலியை சுவாமி கீழே கொடுக்குறார். இந்த அவசரமா சில பரிச்சாரகன் பஞ்சாமிரதம் பண்ணுவோம் கோவில்ல, இன்னொரு கோவிலுக்கு போறதுக்காக அவன் ஒரே அடியா சக்கரையில தோலை தள்ளி விடுவோம், பழத்தெல்லாம் மணல போட்டுடுவோம் கீழே, அப்புறம் பேசுற போது தெரியும். அது மாதிரி பழத்தெல்லாம் கீழே போட்டுட்டா தோலி தோலியை கொடுக்குறாள். சுவாமி அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு, இது என்னப்பா எந்த கிரியில விளைஞ்ச பழம், ரொம்ப நல்லா இருக்கேங்கிறாள். கடைசியில திருஷ்பரிக்ரம்ய பாதையோகம் மூணு தடவை பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி வந்திருக்கிறாள், பழம் கீழே கிடக்கு. வருத்தப்பட்டாலாம் விதுரர், நான் கொடுத்தது பூவம்பழம், அதுலயும் தோலை கொடுத்துட்டேனே, பழம் நாளும் கீழே கிடக்கேன்னு அழுதாள். அப்பா உன் பக்திங்கிற அமிர்தம் கலந்து அது எனக்கு தோலா தெரியலடான்னு சுவாமி பிரதிஞ்ச பண்ணினாள். சஹசிரசீர்ஷ்ண சரணோபதானம். அன்னைக்கு விதுரர் மடியிலேயே சுவாமி காலை வச்சுன்னு படுத்துட்டு இருந்தாளா அன்னி முழுக்க. அப்புறம்தான் வெடி காலம் வந்து கர்ணன் துரியோதனன் கூப்பிட்டான்னு வியாசபாரத்துல சொல்ல போறாள். அப்படி விதுரர் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணினாள், சுவாமி போய் கஞ்சி சாப்பிட்டாள். பகவத் அர்ப்பணம் பண்ணிவிட்டா சர்வதோஷமும் ஜாதி பிரயுக்தமான சகல தோஷம், எத்தனை துஷ்டமா இருந்தா கூட அதெல்லாம் விலகி போயிடும், தோஷங்கள்லாம் விலகி போயிடும். அப்படி பகவத் அர்ப்பணம் பண்ணணுமா எது பண்ணினாலும். அதனாலதான் கடைசியில கிருஷ்ண பிராயஷ்சித்தான் யசேஷாணி சொல்லி காயேன வாஜா மனசேந்திரியிருவான்னு சந்தியாவந்தன் சமூகம்னு சொல்றோம் பாருங்க, அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ அப்படி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. நமக்கு தெரியவான அர்த்தம், சுவாமிக்கு தெரியும் அர்த்தம், அது பகவானுக்கு தானே புரியணும் அர்த்தம். அவருக்கு தெரியும் பௌதி பிட்டான் தேகின்னு பையன் காட்டா அந்த அம்மாவுக்கு புரியுறது கொண்டு போடுறா, அது கிரியையா சம்போதனமானு இவனுக்கும் தெரியவானா, அந்த அம்மாவுக்கும் தெரியவானா, என்னமோ கூடமா தெரியுது அண்ணன் கேட்கறான்னு கொண்டு போட்டுடுறா. இப்படி ஒரு கிஞ்சிஜ்ஞையான ஒரு ஸ்திரீயே தெரிஞ்சுன்னு போடுற போது சர்வஜ்ஞனான பகவானுக்கு நாம் பிரார்த்திக்கிறது தெரியாதா, அவன் தானா தெரிஞ்சுப்போ அனுகிரகம் பண்ணிவிடுவான். அவன் இப்படி நமஸ்காரம் பண்ணி, எந்த பிரபு கிராதன் ஹூணன் வெள்ளக்காரன் வேடன் அந்தன் புளிந்தன் வேடன், இந்த வேட ஜாத்திலேயே புளிந்தன் அது ஒரு கோஷ்டி, கசன் ரொம்ப குள்ளம், இப்படி பல ஆபீரன் சூத்ரபதிதன், இவாளெல்லாம் பகவான் அண்டின பாகவதாள் அண்டி கரையறிபா எதுபாஸ்ரயாஸ்ரயாக, பகவான் அண்டின பக்தாள் அண்டி அவள்லாம் க்ஷேமத்தை அடைஞ்சுடுறாளாம். அப்படிப்பட்ட பிரபுக்கு நமஸ்காரம் நாள். எந்த என் பிரபுவை மகான்கள் வதந்தி ஜெய் தத் கவயோ யதாருச்சம் சமே முகுந்தோ பகவான் பிரசீததாம். எந்த என் பிரபுவை யதங்கனுத்யான சமாதி தௌதயா திஜானுபஷ்யந்தி தத்வமாத்மனா. எந்த சரணத்தை சகுணமான கல்யாண சரணத்தை உள்ள பார்த்து 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 அதனாலே புத்தியானது சுத்தமாகி
தத்துவமானது சுரூபமானது உள்ள புலப்படுறதோ எந்த வஸ்துவை ஒரே வஸ்துவை தம் மனதில் இருக்கிற பிரேமையினாலே விஷ்ணுவென்றும் சிவனென்றும் சூரியன் என்றும் பிரம்மா என்றும்